மாவீரன் கிட்ட படத்துக்கு பிறகு சுசீந்திரன் டைரக்ட் பண்ற படம் அறம் செய்ய பழகு. இதுல மாநகரம் படத்தின் மூலமா தனி கவனம் பெற்றிருக்கும் சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. தெலுங்குல வளர்ந்துட்டு வர நடிகையான மஹரின் பிர்சாதா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. விக்ராந்த் முக்கிய கேரக்டர் நடிச்சிருக்காரு. காமெடியான சூரியும் அப்புக்குட்டியும் நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மண் குமார் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. டி இமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் நெருங்கி இருக்கு. படத்தை பத்தி சுசீந்திரன் கூறும்போது, இந்த நாட்டுல நல்லதை செய்யறவங்க ரொம்பவும் குறைவு. அப்படி செய்யறவங்களை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு இங்க 1000 தடை இருக்கு. அறம் செய்வதற்கு முன்னாடி அறம் செய்ய பழக வேண்டும்ங்கிறது தான் இந்த படத்தோட கரு. ஒவ்வொருத்தருக்கும் நல்லது செய்யணும்னா யாருக்கு அந்த நல்லது தேவையோ அவங்கள நாம அடையாளம் காண முடியாது. அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கும் நம்ம கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இங்க ஆட்கள் இருக்காங்க. ஆனா நம்ம கொடுக்கற பணம் அந்த உதவியெல்லாம் தேவைப்பட்ட மனுஷனுக்கு முழுமையா போறதில்ல. இதுதான் நிதர்சனம். ஒரு நடுத்தர குடும்பத்து ஹீரோ அவனை சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான் கதை. அவன் தன் சக்திக்கு ஏத்த வகையில ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு பல தடைகளை சந்திக்கிறான். அந்த தடை எல்லாத்தையும் மீறி அவன் நினைச்சத செய்தானாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. மாவீரன் கிட்டுல ஜாதிக்கு எதிராக பேசியிருந்த அறம் செய்ய பழகுல அறத்தை பத்தி கமர்ஷியலா கலந்து பேசியிருக்கிறாரு சுசீந்திரன். Don't forget to subscribe us.